ஓம் சாந்தி. 20/5/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, இந்த ஞானம் மிகவும் ஆனந்தமான ஞானம். நீங்கள் ஒவ்வொருவரும் தனக்காக வருமானத்தை சம்பாதிக்கிறீர்கள். நீங்கள் வேறு யார் பற்றிய சிந்தனையும் செய்யக்கூடாது. தன்னுடைய இந்த தேகத்தையும் மறந்து வருமானம் ஈட்டுவதில் ஈடுபட்டிருக்க வேண்டும். கேள்வி: அழியாத வருமானத்தை ஈட்டுவதற்கான விதி என்ன? இந்த வருமானத்தில் இருந்து யார் வஞ்சிக்கப்படுகிறார்கள்? பதில்: இந்த அழியாத வருமானத்தை ஈட்டுவதற்கு இரவில், அதாவது அமிர்த வேளையில் எழுந்து தந்தையை நினைவு செய்து கொண்டே இருங்கள். ஞான சிந்தனை கடலை கடைந்து கொண்டே இருங்கள். வருமானம் ஈட்டும் போது ஒருபோதும் கொட்டாவியோ தூக்கமோ வராது. நீங்கள் போகும் போதும் வரும்போதும் கூட தந்தையின் நினைவில் இருந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு வினாடியும் வருமானம்தான். நீங்கள் சுதந்திரமாக தனக்காக சம்பாதிக்க வேண்டும். யார் அழியக்கூடிய வருமானத்தின் பேராசையில் அதிகமாக செல்கிறார்களோ அவர்கள் இந்த வருமானத்தில் இருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறார்கள். இந்த முரளில பாபா, இந்த உலகத்துல என்னை தவிர உங்களை யாரும் தனக்கு சமமாக ஆக்கிக்க முடியாது அப்படின்றார். நான் தான் எல்லா ரகசியங்களையும் உங்களுக்கு புரிய வைத்து உங்களை தூய்மையற்ற நிலையிலிருந்து எனக்கு சமமாக தூய்மையாக மாத்திடுறேன் அப்படின்றார். லௌகீக தந்தை ஒருபோதும் தன்னுடைய குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்ற முடியாது. ஒரே தந்தையினுடைய குழந்தைகளாக இருந்தாலும் ஒருவர் வந்து கார்பெண்டராக இருப்பார், ஒருவர் வந்து டாக்டராக இருப்பார், ஒருவர் வந்து இன்ஜினியராக இருப்பார். ஆனால் இங்கே அப்படி இல்லை, நீங்கள் எல்லாருமே மனிதனிலிருந்து தேவதையாக மாறிடுறீங்க அப்படின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரு தந்தையை நினைவு செய்வதற்கான பயிற்சி செய்யுங்கன்றார். இந்த பயிற்சி செய்யும் போது குழந்தைகளை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை நினைவு செய்யக்கூடாது. ஏன் தன்னுடைய தேகத்தை கூட நினைவு செய்யக்கூடாது. இதுதான் பயிற்சி. இந்த மாதிரி பயிற்சி செய்யணும். 5 மினிட்ஸ் ஆனாலும் சரி, ஆனால் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான யோகா செய்தால்தான் பாவ கர்மங்கள் அழியும். உலகம் முழுவதும் நஷ்டத்தில் இருக்கு, அவங்க வண்டி நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் பாருங்கள், எவ்வளோ வருமானத்தை சம்பாதிச்சிட்ருக்கீங்க, உங்கள் வண்டி லாபத்தில் போயிட்டுருக்கு. ஆகையால் குஷியில் இருங்க, ஆன்மீக போதையில் இருங்கன்றார். மற்றபடி இந்த உலகத்தில் அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்ற பேராசை உங்களுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சம்பாதிங்க, இல்லைன்னா இந்த ஆன்மீக வருமானத்திலிருந்து வஞ்சிக்கப்படுவீங்க. நினைவு வச்சுக்கோங்க, இதெல்லாம் காணல் நீர் போன்றது, எல்லாமே மண்ணோடு மண்ணாக போக போகுது. ஆகையால் அழியாத வருமானத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றார். முரளியின் பாடல்: விழித்தெழுங்கள் மனப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. குழந்தைகள், பாடலை கேட்டீர்கள், புத்தியில் பதிந்து விட்டது. பாட்டை கேட்ட உடனே என்ன புத்தியில் பதிந்தது? ஒன்று, நான் மணப்பெண். ரெண்டாவது, மணவாளன் வந்து எழுப்பிட்டிருக்கிறார். மூன்றாவது, புதிய யுகம் வரப்போகிறது. மணவாளன் என்றும் சொல்லலாம், அல்லது தந்தை என்றும் சொல்லலாம். அவரை பதிகளுக்கெல்லாம் பதி என்று ஏன் சொல்லப்படுகிறது? அவர் நிராகார மணவாளனாக இருக்கிறார். அதாவது நிராகார ஆத்மாக்களுக்கு நிராகார மணவாளனாக இருக்கிறார். அந்த பரம்பிதா பரமாத்மா இவருக்குள் பிரவேசமாகி அனைவரையும் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது புதிய யுகம், அதாவது சத்யுகம், உண்மையான கண்டத்திற்கு செல்வதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். பழைய யுகம் என்று கலியுகத்திற்கு சொல்லப்படுகிறது. நாம் இங்கே ஞான கடலிடம் புத்துணர்ச்சி அடைவதற்காக, நேரெதிரில் தாரணை செய்வதற்காக வந்திருக்கிறோம் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனுபவமாகி கொண்டிருக்கிறது. அதாவது கடல்கரைக்கு போனோனாலே
அந்த குளிர்ந்த காற்று அனுபவம் செய்ய முடியும் இல்லையா? அதே போல பாபா கேட்குறார், குழந்தைகள் மதுபனுக்கு ஏன் வரீங்க, ஞான கடல் கரைக்கு ஏன் வரீங்க, ரிஃப்ரெஷ் ஆகிறீங்க, அதே நேரத்தில் நேரெதில் போனோன்னா தாரணை ஆகுது, அதை நீங்கள் இங்கே அனுபவம் செய்துட்ருக்கீங்க அப்படின்றார். ஒவ்வொரு ஆத்மாவும் ரதிகனாக இருக்கிறது. மேலும் பரம்பிதா பரமாத்மா இந்த உடலில் ரதிகனாக இருக்கிறார் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அவரை பரம்பிதா பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட அவரும் ஆத்மாதானே. அதாவது சிவ்பாபா பரம ஆத்மாவாக இருந்தாலும் நானும் ஆத்மாதானே. ஆகையில் நான் ரதிகனாக இருக்கிறேன். ஆனால் எப்போ இந்த பிரம்மனுடைய உடலுக்குள்ளே நான் பிரவேசம் செய்கிறேனோ அப்போ இந்த உடலுக்கு நான் ரதிகனாக இருக்கிறேன் அப்படின்றார். மற்றபடி அவர் சதா அனைத்தையும் கடந்திருக்கும் இடத்தில் வசிக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதர்கள் எப்போது பகவானை நினைக்கிறார்களோ அப்போது பார்வை கண்டிப்பாக மேலேதான் செல்கிறது. ஓ பரம்பிதா பரமாத்மாவே, இரக்கம் காட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். ஆக அவர் மேலே வசிக்கக்கூடியவர் என்பது அனைவருக்கும் தெரிந்திருக்கிறது. நமக்கு எல்லையற்ற தந்தை வந்து மூன்று காலங்களின் ஞானத்தை கொடுத்து திரிகால தர்ஷியாக ஆக்கி கொண்டிருக்கிறார். எந்த காலம் முடிந்து விட்டதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகும். எப்படி லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது அது மீண்டும் ரிப்பீட் ஆகும். கிரைஸ்ட் கூட தன்னுடைய பாகத்தை மீண்டும் ரிப்பீட் செய்ய வேண்டி இருக்கும். அதே பெயரில் அதே ரூபத்தில் அதே தேசத்தில் அதே நேரத்தில் வருவார். நானும் கூட நிராகார ரூபத்தை மாற்றிக்கொண்டு சாகார ரூபத்தில் வருகிறேன் என்று பாபா கூறுகிறார். கண்டிப்பாக மனித உடலில்தான் வருகிறேன், அப்போதுதான் ஞானம் கொடுக்க முடியும். சாஸ்திரங்களில் ஆமை அவதாரம், மீன் அவதாரம் என்று எழுதிவிட்டார்கள். சர்வ வியாபி என்ற ஞானத்தினால் அவர் அனைத்திற்குள்ளும் பிரவேசமாகிறார் என்று நினைக்கிறார்கள். இப்போது பாபா சுயம் அவரே சொல்கிறார், மணப்பெண்களே, உங்களை எழுப்புவதற்காக, புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். எந்த சத்யுகம் இருந்ததோ அது இப்போது மீண்டும் ரிப்பீட் ஆகும். இப்போது புது யுகம் வரப்போகிறது. டிராமாவின் ஞானத்தை பாபாதான் புரிய வைக்கிறார். அந்தந்த நேரம் வரும்போது டிராமாவின் அந்த பாகம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதாவது சிவ் பாபா வந்து டைரக்டர் அப்படின்னா ட்ராமா ப்ரொடியூசர். அந்தந்த நேரம் வரும்போது அந்தந்த சீன் வந்து எமர்ஜ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். நாம் 84 பிறவிகளின் நடிப்பை நடித்திருக்கிறோம். இப்போது பாபா வந்திருக்கிறார், நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார். தூய்மையற்ற நிலையிலிருந்து அவருக்கு சமமாக தூய்மையாக மாற்றுகிறார். இந்த ஒரே ஒரு எல்லையற்ற தந்தை தான் குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்றுகிறார். லௌகீக தந்தை ஒருபோதும் குழந்தைகளை தனக்கு சமமாக மாற்றுவதில்லை. ஒரு தந்தையினுடைய குழந்தைகளிலேயே ஒருவர் கார்பெண்டராக இருப்பார், ஒருவர் டாக்டராக இருப்பார், ஒருவர் இன்ஜினியராக இருப்பார். இங்கே அப்படி இல்லை. இங்கே நீங்கள் அனைவரும் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிறீர்கள். இரவில் அல்லது அமிர்த வேளையில் எழுந்திருங்கள். இதில் நிறைய வருமானம் இருக்கிறது. நிறைய சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆர்வமுடைய மனிதர்களுக்கு இரவிலும் கூட வாடிக்கையாளர்கள் கிடைத்து விடுகிறார்கள். அப்போது கூட அவர்கள் எழுந்து விடுவார்கள். மனிதர்களுக்கு 24 மணி நேரமும் செல்வம் கிடைக்கிறது என்றால் தங்களுடைய தூக்கத்தை கூட விட்டு விடுகிறார்கள். வருமானம் வரும்போது தூக்கம் வருவதில்லை. வருமானம் இல்லை என்றால் பிறகு கொட்டாவி தூக்கம் எல்லாம் வந்து விடுகிறது. வருமானத்தில் மிகுந்த குஷி ஏற்படுகிறது.
அதாவது பாபா இங்கே யோகத்தை பற்றி சொல்கிறார். அதிகாலையில் எழுந்திருக்கணும், அமிர்த வேளையில் எழுந்து யோகா பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்து புரிய வைக்கிறார். உலகத்தில் கூட நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் இருந்ததுன்னா அவங்க நேரம் காலமெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நைட்டில் கூட யாராவது கஸ்டமர்ஸ் வந்தாங்க அப்படின்னா அப்போவும் எழுந்து போய் வியாபாரம் செய்வாங்க. ஏன்னா பிரம்மா பாபா அந்த காலத்தில் அந்த ரத்தினங்களுடைய வியாபாரம் செய்துட்டு இருந்தார் இல்லையா. அது ஸ்டீமரில் வரும், மிட் நைட் 1:00 வரும், 2:00 வரும். வேணுன்றவங்க அங்கே காத்துட்டு இருந்து வாங்குவாங்க. அதை வச்சு பாபா சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ கடையில் கூட்டம் நிறைய இருக்குது, பிஸ்னஸ் நடந்துகிட்டே இருக்குது, பணம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா யாராவது தூங்குவாங்களா இல்லை கொட்டாவி விடுவாங்களா? அதுவே வருமானம் இல்லை, ஆட்கள் வரல, பிஸ்னஸே இல்லை அப்படின்னா கொட்டாவி வரும், தூக்கமும் வரும். அதுபோல் யோகத்தில் உங்களுக்கு பிராப்தி இருந்தது, வருமானம் இருந்ததுன்னா தூக்கம் வராது, கொட்டாவி வராது. அப்போ தூக்கம் ஏன் வருது, கொட்டாவி ஏன் வருது, ஏன் அமிர்த வேளையில் எழுந்திருக்க முடியல, அங்கே வருமானம் இல்லை. ஆகையால் கவனிக்கணும். ஆன்மீக பிராப்திகள், ஆன்மீக அனுபவங்கள் இருந்ததுன்னா குஷி இருக்கும், அப்போ கண்டிப்பாக தூக்கம் வராது. நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று பணத்தை அதிகரிப்பதற்காக மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். மற்றபடி வயிற்றுக்கோ 1 அல்லது 2 சப்பாத்தி தான் தேவைப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த உலகத்தின் மீது பற்று வைக்க கூடாது. அதிக பேராசையில் வரக்கூடாது. அதில் கூட புத்தியோகம் ஓடிவிடுகிறது. பிறகு அழிவற்ற வருமானத்தை ஈட்டுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகிறீர்கள். அதாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சம்பாதிங்க. ரொம்ப அதிகமாக சம்பாதிக்கணுன்ற பேராசையில் நீங்கள் போயிட்டீங்கன்னா புத்தி அங்கே ஓடதான் செய்யும், பாபா கிட்ட போகாது. அப்போ புத்தி இங்கே போகும்போது அழியாத வருமானத்தை சம்பாதிக்க முடியாது, வஞ்சிக்கப்படுறீங்க அப்படின்றார். செகண்ட் பை செகண்ட், அதாவது ஒவ்வொரு வினாடியிலும் உங்களுக்கு வருமானம் இருக்கிறது. ஒருவேளை போகும் போதும் வரும் போதும் கூட பாபாவை நினைவு செய்தீர்கள் என்றால் மிகவும் அதிக வருமானம் கிடைக்கும். ஒவ்வொரு குழந்தையும் தனக்காக வருமானம் சம்பாதிக்க வேண்டும். குழந்தைகளை, உற்றார் உறவினர்களை, நண்பர்களை கூட நினைவு செய்யக்கூடாது. தன்னுடைய தேகத்தை கூட நினைவு செய்யக்கூடாது. இப்படி பயிற்சி செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் நிறைய வருமானத்தை ஈட்ட முடியும். இந்த பிரம்மா பாபாவிற்கு நான் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானன், ப்ராப்பர்ட்டிக்கும் எஜமானன், அதாவது சத்தியுகத்தின் ஆஸ்திக்கும் எஜமானன் என்ற போதை இருக்கிறது. சிவபாபா சுயம் உலகத்திற்கு எஜமானர் ஆகுவதில்லை, பாபா பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானர். ஆனால் நான் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானன் ஆகிறேன், உலகத்திற்கும் எஜமானன் ஆகிறேன் என்று பிரம்மா பாபா கூறுகிறார். முழு உலகத்திலும் நான் பிரம்மாண்டத்தின் எஜமானன் என்று ஒருவர் கூட புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என்று நினைக்கிறார்கள். பிரம்மத்தில் கலந்து விடுவோம் என்பது கிடையாது. பிரம்மத்தில் கலந்து விடுவது எங்கே, பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் ஆகுவது எங்கே? நிறைய வித்தியாசம் இருக்கிறதல்லவா? இதற்கு தான் விசார சாகர மதனம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஞான சிந்தனை கடலை கடைவது. இப்படி நீங்கள் கூட ஞான சிந்தனை கடலை கடைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா பிரம்மா பாபா போல குஷியில் இருப்பீங்க, போதையில் இருப்பீங்கன்னு சொல்ல வரார். அவங்க பிரம்மத்தில் கலந்துடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் நாம் வந்து பிரம்மாண்டத்திற்கே அதிபதி ஆயிடுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறோம். கலந்துடுறது எங்கே, எஜமானர் ஆகிறது எங்கே, எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா அப்படின்றார். பாபாவை தவிர இது போன்ற விஷயங்களை வேறு யாரும் புரிய வைக்க முடியாது. உலகம் முழுவதும் நஷ்டத்தில் இருக்கிறது. இவை அனைத்தும் காணல் நீர் போன்றது. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாக போகப் போகிறது என்பது யாருக்கும் தெரியாது. அனைவரும் சுடுகாட்டில் எரிந்து சாம்பலாகி கிடக்கிறார்கள். நீங்கள் இவை அனைத்தையும் தெரிந்திருக்கிறீர்கள். உங்களிலும் கூட யார் மிகுந்த புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம்
மூங்கில் காடு போன்றது என்பது தெரியும். மூங்கில் காடு, மூங்கில் காடு என்று ஏன் பாபா சொல்றார் அப்படின்னா, மூங்கில் காட்டுக்கு பிரத்யேகமா தீ வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. அது தானாகவே வெயில் காலத்துல ஒன்றுக்கொன்று உராய்ந்து தானாகவே எரிஞ்சிடும். அது போலதான் இந்த உலகத்தினுடைய நிலைமையும் அப்படின்னு புரிய வைக்கிறார். அது யாருக்கு தெரியும்? உங்களிலும் யார் மிகுந்த புத்திசாலிகளாக இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்றார். நீங்கள் எங்கு இருந்தாலும் சரி, சரீரத்தை விட்டீர்கள் என்றால் சிவ்பாபாவின் நினைவு இருக்க வேண்டும், திரிகாலதர்ஷி தன்மை ஞானம் இருக்க வேண்டும், ஞான அமிர்தம் வாயில் இருக்க வேண்டும், சுயதர்ஷன சக்கரம் நினைவில் இருக்க வேண்டும். அப்போது உயிர் உடலிலிருந்து வெளியேற வேண்டும். அதாவது நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி எப்படி நம்ம லட்சியம் வச்சிருப்போம், அது போல நான் எப்படி சாகணும் அதுக்கும் ஒரு லட்சியம் வச்சிருக்கணும். அதாவது நான் எங்கே இருந்தாலும், நான் எப்போ சரீரம் விட்டாலும் பாபாவின் நினைவில் தான் நான் விடணும், ஞானாமிரதம் வாயில் இருக்கணும், புத்தியில சுயதர்ஷன சக்கரம் இருக்கணும், திரிகாலதர்ஷி தன்மையினுடைய நிலை இருக்கணும். இப்படி ஒரு லட்சியம் வச்சிருந்தோன்னா அந்த லட்சியமே அந்த லட்சணங்களை கொண்டு வரும், முயற்சி செய்ய வைக்கும். இதுவும் முக்கியமான ஒரு விஷயம்தான். அதாவது நான் எப்படி சாக விரும்புகிறேனோ அப்படி சாகணும். பக்தியில இதுக்கு இச்சா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம் முதல் பாயிண்ட், நிலையான குஷியில் இருப்பதற்கு ஞான சிந்தனை கடலை கடைய வேண்டும். நாம் பிரம்மாண்டத்திற்கும் மற்றும் உலகத்திற்கும் எஜமானர் ஆகக்கூடியவர்கள் என்ற போதையில் இருக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், ஒரு தந்தையிடம் உண்மையான அன்பு வைத்து வருமானத்தை ஈட்ட வேண்டும். நான் ஆத்மா, இந்த தேகத்தில் ரதிகனாக இருக்கிறேன், ரதிகன் என்று உணர்ந்து ஆத்மா அபிமானி ஆகுவதற்கான பயிற்சி செய்ய வேண்டும். வரதானம், புதியதிலும் புதிய, உயர்ந்ததிலும் உயர்ந்த எண்ணத்தின் மூலம் புதிய உலகத்தின் காட்சியை காட்டக்கூடிய உயர்ந்த ஆத்மா ஆகங்கள். புதிய தினம் புதிய இரவு என்று அனைவரும் சொல்கிறார்கள். ஆனால் உயர்ந்த ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணமும் புதியதிலும் புதியதாக, உயர்ந்ததிலும் உயர்ந்ததாக, நல்லதிலும் நல்லதாக இருந்தது என்றால் நாலா புறங்களில் இருந்தும் புதிய உலகத்தின் காட்சியை பார்ப்பதற்கான சப்தம் பரவும். மேலும் புதிய உலகத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபட்டு விடுவார்கள். எப்படி ஸ்தாபனையின் ஆதியில் கனவு மற்றும் காட்சிகளின் லீலை விசேஷமாக இருந்தது, அதேபோல் கடைசியிலும் இதே லீலை தந்தையை வெளிப்படுத்துவதற்கு நிமித்தமாகிறது. ஸ்லோகன், மாயையை வென்றவர் ஆக வேண்டுமென்றால் ஒரு தந்தையை தன்னுடைய துணைவராக ஆக்கிக் கொள்ளுங்கள், மேலும் அவருடைய துணையிலேயே இருங்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்வியக்த சமிக்ஞை, தன்னுடைய சுப பாவனை, உயர்ந்த விருப்பங்கள், உயர்ந்த உள் உணர்வு, உயர்ந்த வைப்ரேஷன்ஸ் மூலம் எந்த இடத்தில் இருந்தாலும் மனதின் மூலம் அநேக ஆத்மாக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதற்கான விதி லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆகுவது. இதில் ஸ்தூல சாதனங்களுக்கான, வாய்ப்புகளுக்கான அல்லது நேரம் இல்லை என்பதற்கான பிரச்சனையே இல்லை. அதாவது சில நேரங்களில் சேவை செய்யாமல் இருக்கிறதுக்கு சில காரணங்கள் சொல்வோம். தூலத்தில் இந்த சாதனங்கள் என்கிட்ட இல்லை, அல்லது எனக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கல, அல்லது எனக்கு நேரம் இல்லை அப்படிலாம் சொல்லுவோம். அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு. அதாவது எல்லாரும் எல்லா சேவைகளையும் செய்திட முடியாது. சில நேரத்தில் சாதனங்கள் இருக்காது, சில நேரத்தில் வாய்ப்புகள் கிடைக்காது, சில நேரத்தில் நேரம் இருக்காது, அந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும்.
ஆனால் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் ஆயிட்டீங்கன்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்காது. எங்கிருந்தாலும் நீங்கள் லைட் கொடுக்கலாம், சக்தி கொடுக்கலாம், வைப்ரேஷன்ஸ் கொடுக்கலாம், சகாஷ் கொடுக்கலாம். ஆகையால் இது இல்லை அது இல்லைன்ற ப்ராப்ளம்ஸே இருக்காது. ஆனால் லைட் மற்றும் மைட்டில் நிரம்பியவர் ஆகுவதற்கான அவசியம் மட்டும் இருக்கிறது. அதாவது லைட் மற்றும் மைட் நிரம்பி இருந்ததுன்னா, நிறைய ஸ்டாக் இருந்ததுன்னா, அப்போ நிறைய பேருக்கு நம்மிடமிருந்து போயிட்டே இருக்கும், அந்த வைப்ரேஷன்ஸ் போயிட்டே இருக்கும், சேவை நடந்துகிட்டே இருக்கும். கிடைத்ததே.